115க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து வீடு வேணும் என்று சொல்லி கடந்த பல மாதங்களாக பல ஆண்டுகளாக மக்கள் போராடி வந்தார்கள். அவருடைய போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து ஆதரவு அளித்தார்கள். இந்த சூழ்நிலை கடந்த மழையின் காலத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த பகுதியில் ஆய்வு செய்யும் போது இந்த கடத்தில் இருப்பவருடைய உயிருக்கெல்லாம் ஆபத்து இருப்பதனால அவங்களுக்கு உரிய வகையில் வந்து மாற்று குடியிருப்பு வழங்க வேண்டும் என்று முதல்வர் வந்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். அந்த அறிவுறுத்தி அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்ணப்பத்தில் வசித்து வந்த மக்களுக்கு வந்து மூலக்கோத்தலம் ராமதாஸ் நகரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 114 குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்த 114 குடும்பங்கள் வந்து அந்த வீடுகளுக்கு குடியேற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பமும் 4,00,000 ரூபாய் பணம் தர வேண்டும் என்று பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் வந்து வற்புறுத்தினார்கள். அது மட்டுமல்ல 4,00,000 ரூபாய் பணம் உங்களால் தர முடியலன்னா தனியார் வங்கியில் வந்து நாங்கள் வட்டிக்கு ஏற்பாடு பண்ணுறோம், அங்கே வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மக்கள் வந்து குரல் கொடுத்தார்கள். கடந்த 22ஆம் தேதி அந்த 4,00,000 ரூபாய் கொடுக்காமல் பயனாளி தொகை இல்லாமல் வந்து வீடுகளை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் வந்து சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விட்ட பல்வேறு நபர்கள் வந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அப்போ வந்து காவல்துறை அதிகாரி வந்து கீழ்ப்பாக்கம் காவல்துறை அதிகாரி ரகுபதி என்பவர்கள் வந்து மிக மோசமான நடவடிக்கையில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுல வந்து எதிர்கொண்டாரு, கைது செய்து மண்டபத்தை அடைத்தாரு. நாங்கள் என்ன சொன்னோம், மண்டபத்திலிருந்து வெளியே வரணும், வாக்குறுதி வழங்க வேண்டும் என்று சொன்னோம். அதை ஒட்டி மாநகராட்சி அதிகாரி வந்து பேசினார். அவர் வந்து மேல் அதிகாரி தகவல் சொல்வதாக சொன்னார். 23ஆம் தேதி பெருநகர ஆணையரை சந்தித்து பயனாளி தொகை இல்லாமல் வீடுகளை ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று மனு கொடுத்தோம். அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பதாக ஆணையர் சொன்னார். அதன் அடிப்படையில் நேற்று மண்டலம் 5 அதிகாரிகள் வந்து எங்களை அழைத்து பேசினார்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா 4,00,000 ரூபாய் வேணாம், 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்தா போதும், அதுவும் வந்து நாங்கள் வந்து அரசு வங்கியில் வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து கடன் வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு சொன்னாங்க. அப்போ நம்ம மாநகராட்சி அதிகாரி சொன்னோம், 1,00,000 ரூபாயும் கொடுக்க முடியாது, 1 ரூபாயும் கொடுக்க முடியாது, பயனாளி தொகை இல்லாமல் தான் இந்த மக்களுக்கு வீடு ஒதுக்கணும். ஏன்னா 22 ஆண்டுகளாக மாற்று குடியிருப்பு தரன்னு சொல்லி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். அரசாங்கம் காலம் தாழ்த்தியதற்காக மக்களை எந்த வகையில் வந்து பயனாளியாக்க முடியும் என நம்ம வந்து கேள்வி எழுப்பினோம். அதை ஒட்டி அவர்கள் வந்து மீண்டும் அரசாங்கத்தை தெரிவிப்பதாக சொன்னார்கள். அப்புறம் நான் வந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஏங்க இது மாதிரி வந்து 4,00,000 ரூபாய் முதல்ல சொன்னாங்க, இப்போ 1,00,000 ரூபாய் கேட்குறாங்க, நீங்கள் வந்து அரசாங்கம் வந்து 1 ரூபாய் இல்லாமல் இந்த மக்களுக்கு வந்து மூலக்கொத்தலம் ராமதாஸ் நகரில் வீடு கொடுக்கணும், இப்படி வீடு கொடுப்பது வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செய்வது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு அவர் முதல்ல வந்து அந்த மக்கள் முதல்ல ஒத்துப்போண்டாங்க. நீங்கள்லாம் போராட்டம் பண்ணி தான் வந்து அதை தடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். இல்லைனா நாங்கள் போராட்டம் பண்ணி நாங்கள் ஒன்றும் எம்பி ஆக போகல, எம்எல்ஏ ஆக போகல, தமிழ்நாடு அரசாங்கம் தான் நல்ல பேர் கிடைக்கும், வீடு கிடைச்சா. எனவே நீங்கள் வந்து எப்படி கேபி பார்க்கில் வந்து நாங்கள் போராட்டம் நடத்தும் போது 1,00,000 இல்லாமல் வந்து குடிய அமர்த்துவதற்கான ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கோ, அதே போன்று நீங்கள் முன்முயற்சி எடுத்து இந்த மக்கள் வந்து பயனாளி தொகை செலுத்தாமல் வந்து வீடுகளை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் முயற்சிப்பதாக சொன்னார். இன்று காலை 11 மணிக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த 4,00,000 ரூபாய் பணத்தில் பாதி பணத்தை வந்து மாநகராட்சியும் பாதி பணத்தை அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளும், இந்த கண்ணப்பத்தில் குடியிருந்த மக்களுக்கு வந்து 1 ரூபாய் வாங்காமல் அவர்களுக்கு வந்து மாற்று குடியிருப்பு வழங்கப்படும் என்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து அமைச்சர் தொலைபேசி தெரிவித்தார். நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டேன், தமிழ்நாடு அரசாங்கத்தை நன்றி தெரிவித்தேன். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா இன்றைக்கு சென்னை மாநகராட்சியும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கண்ணப்பத்தில் மக்களுக்கான பாதி பயனாளி தொகையை வந்து என்னென்னா மாநகராட்சி செலுத்துவதற்காக அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 22 ஆண்டுகாலம் இந்த நகரத்தில் உள்ள வீடு வேண்டியிருப்பதற்காக இந்த மக்கள் நடத்திய தொடர் போராட்டம் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கின்றது. நகர்ப்புறத்தில் சென்னை நகரத்துக்குள்ளேயே எங்களுக்கு மாற்று குடியிருப்பு வேணும் என்ற குரல் ஓங்கி ஒழித்ததன் காரணமாக இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கின்றது. இந்த வெற்றியை சாத்தியமாக்கிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்று 22 ஆண்டுகாலமாக எங்களுக்கு ஒரு சரமான வீடு வேண்டும் என்று, அதுவும் நகரத்துக்குள்ள வீடு வேண்டும் என்று கஷ்டப்பட்டு போராடிய கண்ணப்பத்திற்கு மக்கள் வந்து போற்றுதலுக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். எளிய மக்களுடைய போராட்டம் இன்று அதிகாரத்தின் மூலம் அதிகாரத்தை வந்து வெற்றி பெற செய்திருக்கின்றது. எளிய மக்கள் தொடர்ந்து போராட்டின் காரணமாக தங்களுடைய வாழ்விட உரிமையை நகரத்துக்குள்ள உட்படுத்தியிருக்கிறார்கள், உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக செம்மார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.